வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் செல்வம் வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஆப்கானிஸ்தானில் கனடாவின் வெளியேற்ற முயற்சிகள் முடிந்துவிட்டதாக கனேடிய அதிகாரிகள் இன்று காலை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இறுதி கனேடிய ராணுவ விமானம் காபூலில் இருந்து புறப்பட்டுள்ள நிலையில் ஆப்கானிஸ்தானியர்களை மீட்கும் பணி முடிவடைகிறது என இன்று காலை அறிவிக்கப்பட்டுள்ளது. காபூலில் கனேடிய பணி முடிவடைந்துவிட்டதாகவும் பெரும்பாலான கனேடிய பணியாளர்கள் உள்ளூர் நேரப்படி வியாழன் காலை விமான நிலையத்தை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் பாதுகாப்பு பணியாளரின் செயல் தலைவர் ஜெனரல் வெயின் ஏயர் கூறினார். காபூல் விமான நிலையத்தை விட்டு இறுதியாக வெளியேறியவர்களில் கனேடியர்களும் இருந்துள்ளார்கள் என்று அவர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் இருந்து சுமார் 3700 பேரை கனடா வெளியேற்றியுள்ளதாக அவர் கூறினார். விமான நிலையம் தொடர்ந்து தாக்குதல் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் கனடாவும் அதன் நேச நாடுகளும் வியக்கத்தக்க வகையில் செயல்பட்டதாகவும் ஏர் இன்று காலை நடைபெற்ற மெய்நிகர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து தங்கியிருக்கும் மற்றும் வெளியேற விரும்புவோருக்கு இன்றைய அறிவிப்பு துன்பகரமான செய்தியாக இருக்கும் என்பதை அறிவதாகவும் கனேடிய வெளிவிகார அமைச்சு கூறியிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அன்று அமெரிக்கா வெளியேறுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னர் கனடா இன்று வெளியேறியுள்ளது. இன்று கனடாவின் வெளியேற்றம் குறித்த அறிவித்தல் வெளியான சில மணி நேரத்தில் காபூல் விமான நிலையத்தில் குண்டு தாக்குதல்கள் நிகழ்ந்துள்ளன. இந்த தாக்குதல் குறித்து அறிந்துள்ளதாக கூறும் கனேடிய ஆயுதப்படையினர் தமது அனைத்து உறுப்பினர்களும் பாதுகாப்ப உள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் இன்னும் எத்தனை கனேடியர்கள் எஞ்சியிருக்கின்றார்கள் என்பதை தீர்மானிக்க மத்திய அரசு தொடர்ந்து முயன்று வருகிறது. கோவிட் தடுப்பூசியால் 2700 பேர் வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதையோ அல்லது முதியவர்கள் இறப்பதையோ ஒன்டாரியோ மாகாணம் தவிர்த்திருக்கிறது. தடுப்பூசி திட்டம் இல்லாமல் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதிடையே ஒன்டாரியோ குறைந்தது 2759 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதையோ அல்லது முதியவர்கள் இறப்பதையோ கண்டிருக்கும் என மாகாண பொது சுகாதார நிறுவனம் கூறுகிறது. ஒன்டாரியோவிலேயே 80 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களில் 92% அதிகமானோர் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளார்கள். அதேபோல் 70 முதல் 79 வயதுடையவர்களில் 93.5% ஒன்டாரியோவில் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளனர். இதேவேளை இன்று காலை வரை தகுதி வாய்ந்த கனேடியர்களில் 74.75% முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ தொடர்ச்சியாக 2வது நாளாக 600 மேற்பட்ட புதிய கோவிட் தொற்றுகளை பதிவு செய்திருக்கிறது. ஒன்டாரியோவில் இன்று மாத்திரம் 678 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இதனால் தொற்றுகளின் 7 நாள் சராசரி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒரு வாரத்துக்கு முன்னர் 498 இருந்த 7 நாள் சராசரி இன்று 646 அதிகரித்துள்ளது. ஆனாலும் இன்று மரணங்கள் எதுவும் ஒன்டாரியோவில் பதிவாகவில்லை. இங்கிலாந்துக்கு பயணிக்கக்கூடியவர்களில் பாதுகாப்பான நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பட்டியலில் கனடாவும் இணைக்கப்பட்டுள்ளது. கனடாவில் உள்ள கோவிட் தொற்றின் எண்ணிக்கை, தடுப்பூசி வழங்கல் உள்ளிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இங்கிலாந்து போக்குவரத்து துறை குறிப்பிட்டிருக்கிறது. இதனால் கனேடியர்கள் இங்கிலாந்துக்கு சென்றவுடன் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய தேவை இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்ட போதிலும் நாட்டுக்கு வெளியே அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தொடர்ந்து பயணிகளுக்கு அறிவுறுத்துகிறது. கனேடிய பொதுத் தேர்தலில் மேலும் 2 தமிழர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். பசுமை கட்சியின் சார்பில் 1 தமிழரும் கனடா மக்கள் கட்சியின் சார்பில் 1 தமிழரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். பசுமை கட்சியின் சார்பில் ஸ்காப்ரோ ஏஜின்கோட் தொகுதியின் அர்ஜுன் பாலசிங்கம் போட்டியிடுகின்றார். கனடா மக்கள் கட்சியின் சார்பில் மிசிசாகா கிழக்கு குக்ஸ்வில் தொகுதியில் ஜோர்ஜ் ஆண்டனி போட்டியிடுகின்றார். இவர்கள் இருவரும் முதல் தடவையாக தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். ஏற்கனவே கனேடிய பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு 7 தமிழ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் லிபரல் கட்சியின் சார்பில் 3, கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் 2, பிளக் பெக்பா என்டிபி சார்பில் தலா 1 அடங்குகின்றார்கள். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.